நூற்றுக்கு நூறு மதிப்பெண், நானூறுக்கு நானூறு மதிப்பெண் பெற்றேன். பிறகு எனது பேராசிரியர் ஒருவர் திடீரென்று என்னை பார்த்து, நீ நன்றாக படிக்கிறாய், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாய், இதுக்கு மேல் மதிப்பெண் வாங்கவே இயலாது, நீ சென்னையில் எம்ஐடியிலே சேர வேண்டும் என்று அவர் சொன்னாராம். இதை நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் அவர் பேசியதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். எம்ஐடியிலையா? உடனே நண்பர்களிடத்தில் போய் விசாரித்தாராம், எம்ஐடியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? எனக்கு தெரியாது, நான் பிஎஸ்சி படித்தேன், பட்ட வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்றேன், நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றேன் என்றாலும் மேற்கொண்டு என்ன படிப்பது என்ற சிந்தனை எனக்கு இல்லை, என்ற கருத்து எனக்கு இல்லை. சரி, அப்படியே என்ஜினியராக சேர வேண்டும் என்றால் எம்ஐடி என்ற ஒரு புகழ்மிக்க கல்லூரி சென்னையில் இருப்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. பிறகு நாலு பேர் விசாரித்து விண்ணப்பித்தேன், விண்ணப்பித்தவுடன் வர சொன்னார்கள். அதற்கு பிறகு எது எடுக்கிறாய் என்று கேட்டார்கள், ஏரோநாட்டிக்கல் என்று சொன்னேன், உடனே கொடுத்து விட்டார்கள். அங்குதான் ஏரோநாட்டிக்கல் படித்தேன். அதற்கு பிறகு பிஇ முடித்து வேலை கிடைக்கவில்லை, எம்இ படித்தேன், பிறகு ஐஐடிக்கு சென்று பிஹெச்டி படித்தேன், பிறகு ஐஎஸ்ஆர்ஓ தலைவராக நிற்கிறேன் என்று சொன்னார்.